என்னம்மா பன்னீர் சேரேன்னு சொல்லிட்டு இப்ப பால்ல லெமன் ஆட் பண்ணி அது கெட்டு போற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கெட்டு எல்லாம் போக வைக்கல, பன்னீர் தான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இது பன்னீரோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அதோட தன்மைய மாத்திட்டு இருக்கேன், பாலோட தன்மைய மாத்திட்டு இருக்கேன். பாலோட தன்மையை மாத்திட்டு இருக்கீங்களா? ஆமா. பன்னீர் உனக்கு எப்படி இருக்கும்? ஹார்டா இருக்கும். ஆமா. அப்போ லிக்விட் ஸ்டேட்ல இருக்க இந்த பாலை ஃபர்ஸ்ட் சாலிடா மாத்தணும்ல, அதோட ப்ராசஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேலைமா, என்னோட பன்னீர் ஆசைக்கு எண்டு போட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். எண்டுதான் போட்டிருக்கேன். எண்டுதான் போட்டிருக்கீங்களா? ஆமா, லிக்விட் ஸ்டேட்ல இருந்த இந்த பாலுக்கு எண்டு கொடுத்துட்டு சாலிட் ஸ்டேட்ல இருக்க இந்த பாலுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்திருக்குல்ல. இந்த நியூ பிகினிங் இருக்கு இல்லையா, அதாவது லிக்விடா இருந்த பாலை சாலிடா மாத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பாலும் தண்ணியும் தனித்தனியா பிரிஞ்சு நமக்கு கலப்படமே இல்லாத ஒரு சுத்தமான சாலிட் மில்க் வந்து கிடைக்கும். அதுதான் பன்னீர். அதை வச்சு நம்ம நிறைய டிஷஸ் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஓகேமா. இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள நியூ பிகினிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு ஒரு எண்டு கொடுக்கணும். அதாவது தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், குணங்கள், இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு எண்டு கொடுக்கணும். எப்படி இந்த பால்ல எலுமிச்சை பழத்தை ஊத்துனதுக்கு அப்புறம் பாலும் தண்ணியும் ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சிச்சோ, அதே மாதிரி நமக்கு நம்மள ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் தன்னுடைய ரத்தத்தினால நம்மள சுத்திகரிக்கிறப்போ நம்மளுடைய பாவங்களும் நம்மள விட்டு போகும். அப்போ நம்மளும் கலப்படமே இல்லாத ஒரு சுத்தமான ஒரு பரிசுத்த மனுஷங்களா மாற்றப்படுவோம். அப்படி மாறின நம்மள ஆண்டவர் அநேக காரியங்களுக்கு பயன்படுத்துவார். அது மற்றவர்களுக்கும் சரி நமக்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். இதேதான் நமக்கு பைபிள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே உங்களுடைய முந்தைய நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதர்க்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். இப்பவே நம்மள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனான் மறுரூபமாகி மனவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். ஆமென்.